நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். பல்வேறு தடைகளை தாண்டி நந்தினி ஆனந்தன் மற்றும் குணா ஜோதி பாசு இவங்களுடைய திருமணம் ரொம்பவே சிறப்பாக மிகவும் எளிமையான முறையில் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நந்தினி ஆனந்தன் மதுவிலக்கு உட்பட சமூகத்தில் இருக்க பல்வேறு பிரச்சனைகளுக்காக தன்னுடைய கல்லூரி காலத்திலிருந்தே போராட ஆரம்பித்த ஒரு சமூக போராளி தான் நந்தினி ஆனந்தன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 328 போதைப்பொருள் விற்பது சட்டப்படி குற்றம். அந்த சட்டத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு மது அப்படின்றது போதைப் பொருளா, உணவுப் பொருளா, மருந்து பொருளான்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மதுன்ற போதைப் பொருளை அரசே விற்குது, அதுக்கு உடனடியாக நீதிமன்றமும் செயல்படுதுன்னு கேள்வி கேட்டதை தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவங்கள கைது பண்ணியிருந்தாங்க. கடந்த ஜூன் 27 இந்த சம்பவம் நடக்குது. நந்தினி மற்றும் அவருடைய தந்தை ஆனந்தன் இருவருமே கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்படுறாங்க. இந்த சூழல் எப்படிப்பட்டதுன்னா, ஜூலை 5 நந்தினி அவர்களுக்கு குணா ஜோதிபாஸ் அப்படின்ற நபரோட திருமண ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. அந்த சமயத்தில் தான் ஜூன் 27 அவங்கள கைது பண்ணிடுறாங்க. திருமணத்தை காரணமாக வச்சு இவங்களை எப்படியாவது மடக்கணும், இவங்களை மட்டம் தட்டணும் அப்படின்றதுக்காக தான் காவல்துறை இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்ததாக குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டுச்சு. நந்தினி அவர்களை பெயிலில் எடுத்து திருமணத்தை நடத்த முயற்சிகள் செய்யப்பட்டது நந்தினி தரப்பிலிருந்து. ஆனால் அதற்கு நீதிமன்றத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இனிமேல் நீதிமன்றத்தில் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்க மாட்டேன்னு எழுதி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதற்கு நந்தினி அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, அதனால அவங்களுக்கு பெயில் கொடுக்கப்படலை. அதை தொடர்ந்து நந்தினி அவர்களுடைய தங்கை நிரஞ்சனா ஆனந்தன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நியாயமான கேள்வியை தான் நந்தினி கேட்டிருக்காங்க. IPC 328 போதைப்பொருள் விற்பது சட்டப்படி குற்றம் தானே, அப்போ அரசும் தப்பு செய்து அதுக்கு நீதிமன்றமும் உடந்தையா இருக்கு, அதை எதிர்த்து கேள்வி கேட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவீங்களா? இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் இருக்க போறேன், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, சட்டக்கல்லூரி மாணவர்கள் எனக்கு உறுதுணையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை சட்டக்கல்லூரி முன்னாடி 8 மதியம் 1:30 அளவில் போராட்டத்தை ஆரம்பிக்க போறதா அறிவிச்சிருந்தாங்க. சமூக வலைதளங்களில் நிரஞ்சனா அவர்கள் பேசிய வீடியோ கொஞ்சம் கொஞ்சமா பரவுது. ஆனா அவங்க பேசின முதல் வீடியோல நேரத்தை வந்து குறிப்பிடல. ஜூலை 8 திங்கட்கிழமை காலையில தான் இன்னைக்கு மதியம் 1:30 நான் போராட்டத்தை ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அந்த அறிவிப்பு வெளியிட்ட கொஞ்ச நேரத்திலேயே போலீசார் நேரடியாக அவங்களுடைய வீட்டுக்கே போய் அவங்கள கைது பண்ணிடுறாங்க. நிரஞ்சனா அவர்கள் போலீசாரால் வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்லப்பட்டு அன்னைக்கு ஜூலை 8 மாலை 1:00 அளவில் தான் விடுவிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து நேற்று ஜூலை 9 சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் நந்தினி மற்றும் அவருடைய தந்தை ஆனந்தன் இருவருமே ஆஜர்படுத்தப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு சொந்த ஜாமீன் வழங்கப்படுது. அதன் பிறகு அவங்க ரெண்டு பேரும் மதுரை மத்திய சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்யப்படுறாங்க. சிறையிலிருந்து வெளியே வந்த நந்தினி சொன்ன வார்த்தைகள், நீதிமன்றத்தில் நான் கேட்ட கேள்வி எல்லாமே நியாயமானது, மிரட்டப்படுறதுக்காக தான் நான் கைது செய்யப்பட்டிருக்கேன், சிறையில் அடைச்சதுனால எனக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை, டாஸ்மாகுக்கு எதிராக தொடர்ந்து என்னுடைய போராட்டம் இருக்கும், திருமணத்துக்கு பிறகு ரொம்பவே தீவிரமாக இந்த போராட்டம்லாம் தொடரும், திருமணத்துக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. என் மீது நடவடிக்கை எடுத்தது சட்டத்துக்கே புறம்பான ஒரு விஷயம், சமூக வலைதளங்களில் இந்த டாஸ்மாகுக்கு எதிரான போராட்டத்துக்கு ஆதரவு கோரலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம், தொடர்ந்து எவ்வளவு தடைகள் வந்தாலும் எல்லா தடைகளையும் தாண்டி போராட்டம் நடைபெறும் அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்காங்க. படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வரோம்னு அரசு சொல்றதை ஏத்துக்கவே முடியாது, அது ஒரு ஏமாற்று வேலைன்னு நந்தினி குறிப்பிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து இன்று ஜூலை 10 நந்தினி ஆனந்தன் மற்றும் குணா ஜோதி பாசு இவங்களுடைய திருமணம் மதுரை மாவட்டம் தென்னமநல்லூர் கிராமத்தில் இருக்க அவங்க குலதெய்வம் கோயிலில் மிக மிக எளிமையான முறையில் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த திருமண நிகழ்வை ஒரே ஒரு போட்டோவோட தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டு மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் அநீதிக்கு எதிரான அவங்களுடைய போராட்டத்துக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க. சமூக வலைதளங்களில் இவங்களுடைய திருமணத்துக்கும் இவங்களுடைய போராட்டத்துக்கும் தொடர்ந்து ஆதரவுகளும் பாராட்டுகளும் குவிஞ்சிட்டு இருக்கு. இந்த இளம் வயதிலேயே சமூகத்துக்காக இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்க நந்தினி மற்றும் அவர்களுடைய குடும்பத்துக்கு நம்மளால முடிஞ்ச ஆதரவை கண்டிப்பாக கொடுப்போம்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.